ஆக்டர் ரேட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு தான் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். வண்டி தெளிவா இருக்கும், ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். வண்டி ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஜென்யூன் கண்டிஷன்ல இருக்கும். ஓவரால் பாத்தீங்கன்னா ஷோரூம் ஹிஸ்ட்ரி சர்வீஸோட இருக்கும், கூலண்ட் ஆயில் இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஷோரூம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நேம் தான் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 100,000 ரூபா ஃபைனலாக கோட் பண்ணுறேன், வாங்க வெரி ஃபைனல் ஏதாவது பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துறேன். நேரில் வாங்க, கண்டிப்பாக வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ஒரு 800 ரூபா தான் ஆகும், அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 17 ரூபாய்க்கு லோ பட்ஜெட் வைக்கல, ஒரே உங்களுக்கு தெரிஞ்ச வண்டி. தெளிவா இருக்கும், 30 சம்திங் ஓடி இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர் கண்டிஷன் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டயர் வந்து 90% இருக்கு, பேக் டயர் வந்து 85% மேல இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா ஓவரால் 390 ஸ்டிக்கருக்கு போட்டு வண்டி தெளிவா இருக்கும். வண்டி பாத்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் எல்லாமே டாப் அப் பண்ணி தான் இருக்கு. இந்த வண்டி நம்ம வெரி ஃபைனல் கொடுக்கறது வந்து 125. லோ பட்ஜெட் ஆர்சி கேட்கறவங்க இதை எடுத்துக்கலாம். 125 ஆர்சி யாருமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம 125 ஃபைனலாக பண்ணலாம். இதுல இருந்து ஏதாவது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம், நேரில் வாங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஹெல்மெட் இன்ஜினியல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இன்ஜின் வந்து 100% தெளிவாக இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து R15 V3 2021 டார்க் நைட்டு பிளாக். 2021 ஒரே ஓனர் வண்டி தான், கோயம்புத்தூர் ஸ்டேஷனு. ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயராக இருக்கும், 100% தெளிவாக இருக்கு. லோ கிலோமீட்டர் தான் வெறும் 15,000 சம்திங் தான் ஓடி இருக்கு. ஒரிஜினல் மீட்டர் வரும், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் எல்லாமே டாப் அப் பண்ணி தான் இருக்கு. நம்ம இந்த வண்டி நம்ம ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 1.45 ஃபைனலாக பண்ணித்தரேன். நேரில் வாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இதுலேருந்து எதாவது பெஸ்ட்டாக ரேட்டு பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக பண்ணித்தரேன். நேரில் வாங்க, 1.45 யாருமே பண்ண மாட்டாங்க. நான் வெரி ஃபைனல் 1.45 போகிறேன். இதுலேருந்து எதாவது பெஸ்ட்டாக கண்டிப்பாக நான் சேனலில் பார்த்துட்டு வருவாங்க. நிறைய பேர் வெளியூர்லேருந்து வரவங்க அதிகமாக கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா டயர் எல்லாமே பூசா பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேருந்து நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குற எல்லாமே இன்ஜின் ஆயில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன், ஹெல்மெட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வந்து MT15 2020 சிங்கிள் ஓனர் திருச்சி வண்டி. திருச்சி வண்டி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சம்திங் தான் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்குது, மிரர் மட்டும் இல்லாமல் இருக்குது, மிரர் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு, வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட் 1.46 ஃபைனலாக கோட் பண்ணுறோம். நேரில் வாங்க, அதில் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இந்த வண்டிக்கு ஹெல்மெட் இன்ஜினாலும் பண்ணி கொடுத்துறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து 2022 இது வந்து ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓடின புது வண்டி மாதிரி இருக்கும். வண்டி NS125 CC வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் TN55 புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர் கண்டிஷன் சொல்லிடுறேன், ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்கு, 98% டயர் கண்டிஷன் தெளிவாக இருக்கும். ஒரிஜினல் மிரர் மட்டும்தான் இல்லை, மிரர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம், மிரர் இருக்குது வண்டிக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபைனலாக கோட் பண்ணுறோம். வாங்க, வெரி ஃபைனல் ஏதாவது பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். 2022 லாஸ்ட்டு, 2023 சொல்லலாம், வண்டி 23 எடுத்துருக்காங்க. 2022 லாஸ்ட் டிசம்பர் மாதம் வாங்க, ஓட்டி பாருங்க, பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு ஹெல்மெட் இன்ஜினியல் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து Duke 200 BS4 டைப் 2018 இந்த வண்டியை நம்ம ஃபைனலாக கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.45 ஃபைனலாக கோட் பண்ணுறோம். இந்த வண்டி டயர் கண்டிஷன் சொல்லுங்கள், ஃப்ரண்ட் டயர் 60% தான் இருக்குது, புது டயர் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம்.
பேக் டயர் வந்து உங்களுக்கு வந்து 90% தெளிவாக இருக்கும். ஒரிஜினல் மிரரோட ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, பிளாக் வித் ஆரஞ்சு. அண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் 55 ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரிஜினல் மிரரோட ஒரிஜினாலிட்டியாக ஜென்யூனாக இருக்கும். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், இதில் வந்து இதான் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும் அதை பண்ணித்தரேன். நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு தான் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்டி தெளிவாக இருக்கும், ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 15,000 சம்திங் தான் ஓடி இருக்குது. நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலில் பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துக்குமே ஹெல்மெட் இன்ஜினியர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் பாஸ்கர் சேனலில் பார்த்துட்டு வரவங்க எல்லாமே பெஸ்ட்டான ரேட் கேட்குறாங்க. அவர் வந்து நம்மள்கிட்ட வந்து பெஸ்ட்டாக ரேட்டு பண்ணி கொடுங்க, நம்ம கமாண்டை ஃபாலோ பண்ணுறாப்புல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு கண்டிப்பாக நான் மற்ற கடையோட கம்பேரிசன் பண்ணதோட 10,000 ரூபாலேருந்து 1.45 கிலோ வண்டி யாருமே தரமாட்டாங்க. நான் பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணித்தரேன், இதுலேருந்து என்ன பெஸ்ட்டோ நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்க வந்து ஒயிட் வித் ஆரஞ்சு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மிரர் மட்டும்தான் குறையா இருக்குது, மற்றபடி ஓவரால் தெளிவாக இருக்கும். 12 சேனல் ஏபிஎஸ் டியூக் 200 ஒயிட் வித் ஆரஞ்சு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 2019 சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி தெளிவாக இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கண்டிஷன் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டயர் 90% மேலே இருக்குது, பேக் டயர் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு 85-80% இருக்குது, தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது, 16,000 சம்திங் தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டிக்கரோட தெளிவாக இருக்கும், வண்டியில் எந்த கிராச்சஸ் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. இந்த வண்டிக்கெலாம் ஷோரூம் ஹிஸ்ட்ரி நம்மள்ட்ட இருக்குது, நம்மள்ட்ட இருக்க ஓவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகளுமே ஷோரூம் ஹிஸ்ட்ரி இருக்கும், பக்காவாக இருக்கும். நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி நான் ஃபைனலாக கோட் பண்ணுறேன், ரேட் 1.55 ஃபைனலாக கோட் பண்ணுறேன். இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா வெளியே 1.65 சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ரேட்லாம் போகாது. ஃபைனல் ரேட் 1.55 ஃபைனலாக பண்ணித்தரேன், இதுலேருந்து என்ன பெஸ்ட்டோ அதை கண்டிப்பாக பண்ணித்தர முடியும். நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வண்டி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் கண்டிஷனில் இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஷோரூம் மிஸ்ட்ரி சர்வீஸோட இருக்கும், கூலண்ட் ஆயில் இன்ஜின் ஆயில் டாப்அப் பண்ணி தான் இருக்கும். நம்ம ஷோரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் தான் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் முக்கியம், அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கெவின் பாஸ்கர் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் எதிர்பார்க்குற வண்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஹெல்மெட் இன்ஜின் ஆயில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம், நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோங்க. நீங்கள் என்ன நான் வீடியோவில் என்ன பேசுகிறோன்னோ அதை கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்கறத விட நேரில் நான் என்ன பெஸ்ட்டான ப்ரைஸாக நான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்கலாம். நான் தான் என்ன வீடியோவில் பேசுகிறனோ அதே தான் நேரில் பேசுவேன், ஆனால் அதுதான் இருக்கும். ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. நம்மள்கிட்ட இல்லாத வண்டி நான் எடுத்து கொடுக்குறேன், வெளியே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரேன். இந்த வண்டியில் இல்லை, நம்மள்கிட்ட லோ வெஹிக்கிள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் டியூக்கும் அரிசி எல்லாமே இருக்கும், டிமாண்ட் இல்லாமல் கொடுக்கலாம். இது இல்லாமல் RX 100 நம்மள்கிட்ட இருக்குது, வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா டியூக் 200லேயே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு சில பேர் லோ பட்ஜெட் வைக்கல் கேட்குறாங்க. இது ஸ்டிக்கர் கிட் இல்லாமல் இருக்குது, டார்க் நைட்டு பிளாக் கலரில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா, மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா, 2014 ரெண்டு ஓனர் வண்டி. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சம்திங் தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் பயங்கரமாக இருக்கும், இந்த வண்டி த்ராட்டில் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும், வண்டி பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் பம்பர்லாம் போட்டு தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் கண்டிஷன் சொல்கிறேன், பேக் டயர் ஒரு 85% இருக்குது, இப்போ ஃப்ரண்ட் டயர் 90% மேலே, ரெண்டுமே வந்து அப்போலோ டயர் தான். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும், ஒரிஜினல் மிரரில் கஸ்டமர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிரர் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஃபைனலாக கோட் பண்ணுறேன், வாங்க வெரி ஃபைனல் ஏதாவது பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துறேன். நேரில் வாங்க, கண்டிப்பாக வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனல் ரேட் 1,00,000 கோட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து எதாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன். இன்ஜின் ஆயில் ஹெல்மெட் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் எல்லாமே டாப்அப் பண்ணி தான் இருக்குது. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு 3,000 ஆயிருக்கு, ஒரிஜினல் மிரர் மட்டும்தான் குறையா இருக்குது, நான் அதையுமே பண்ணி கொடுத்துறேன் கஷ்டம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து BS4 RC 200 ஒயிட் வித் ஆரஞ்சு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டான வண்டி. பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு மிரர் இருக்குது, மிரர் வச்சிருக்கு, புது மிரர் வாங்கி வச்சிருக்கோம், அதை இப்போ பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் போட்டிருக்கு, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 85% இருக்குது, பேக் டயர் பார்த்தீங்கன்னா அதுவுமே 90% இருக்குது, அதுவும் அப்போலோ தான், ரெண்டு டயருமே அப்போலோ டயர் தான். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக இருக்கும். இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20,000 ஓடி இருக்குது. நேரில் வாங்க, இதுக்கு வந்து ஷோரூம் மிஸ்ஸு இருக்குது, நீங்கள் வண்டி எடுக்கிறவங்க ஷோரூம் எடுத்து போய் செக் பண்ணி கூட எடுக்கலாம். அந்தளவுக்கு வண்டி நம்மள்ட்ட வந்து ஜென்யூனாகவும் இருக்கும், 100% இன்ஜின் கேரண்டியாகவும் இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்குது. நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வண்டி நான் வெரி ஃபைனல், யாரும் கொடுக்காத ரேட்டு சொல்கிறேன், 1.75 ஃபைனலாக பண்ணித்தரேன். இதுலேருந்து என்ன பெஸ்ட்டு அதை கண்டிப்பாக பண்ணித்தர முடியும், கண்டிப்பாக பண்ணித்தரேன், நேரில் வாங்க. இதுக்கு மிரர் இருக்குது, மிரரோட கஷ்டம் பார்த்தீங்கன்னா 2,500 மேலே வந்துருச்சு, 3,000 இண்டிகேட்டரோட 3,000 வந்துருச்சு. வாங்க நேரில் வாங்க, கண்டிப்பாக ஒரிஜினல் மிரரோட கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கே திருச்சி லோக்கலாக இருந்தீங்கன்னா இன்சியல் வந்து 65-70 இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், 1,00,000 லோன் பண்ணி கொடுத்துறேன். வெளியூரில் இருக்கவங்க கண்டிப்பாக 50% வேணும், ஒரு 80 ரூபானாச்சும் கண்டிப்பாக வேணும். நம்ம வண்டி நம்மள்ட்ட எடுக்கிற டியூக்காக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, டியூக் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 ரூபா வேணும் மினிமம் பார்த்தீங்கன்னா. கேட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா இருந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை NS 200 RS 200 எடுக்கணும்னா ஒரு 30 ஒரு 35 ரூபா இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மற்ற வண்டி பல்சர் 150 ஒரு 25 ரூபா இருந்தாலே போதும், திருச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு 20-25 ரூபா இருந்தாலே மற்ற வண்டி எல்லாமே 150 ஸ்ப்ளெண்டர் எல்லாமே ஓவரால் எடுத்துக்கலாம். நேரில் இன்சியல் வர்றவங்க இன்சியல் கொண்டு வர்றவங்க ஒன் டைம் முன்னாடியே ஒரு இன்ஃபார்மெண்ட்டு வந்துருங்க, வெளியூர்லேருந்து கிளம்புறவங்க. ஒவ்வொரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக ரெடி இருக்கும், நம்மள்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வண்டியுமே கஷ்டம் மட்டும் ஜெனியூனாக கஷ்டம் மட்டும் தான் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்ப அடுத்து பாத்துட்டு இருக்க வந்து BS3 டைப். BS3 நம்மள்ட்ட மூணு வண்டி இருக்கு. இது வந்து ஃபுல் பிளாக், ஃபுல் பிளாக் ஸ்டிக்கர் கிட் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோம். வண்டி பாத்தீங்கன்னா ஓவரால் பக்காவா இருக்கும். 2016 சிங்கிள் ஓனர். இந்த வண்டி பெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஃபைனல் ரேட் சொல்லிடுறேன், 1.55 ஃபைனலா பண்ணித்தரேன். ஏதாவது 1.65 சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ரேட்லாம் தான் போகாது. நம்ம 1.55 ஃபைனலா பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் தான் சொல்லிடுறேன், வெரி ஃபைனல் சொல்லிடலாம் தான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதனால 1.55 ஃபைனல். இதுல இருந்து என்ன பெஸ்ட்டா கண்டிப்பா பண்ணித்தரேன், நேரில் கண்டிப்பா வாங்க விசிட் பண்ணி பாருங்க. மிரர் கேக்குறீங்களா, நான் மிரர் பண்ணி கொடுத்துறேன். ஒரு வண்டி அடிக்கிறேன், எந்த குறையும் இல்லாமல் நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். ஷோரூம்ல எப்படி வண்டி செக் பண்ணி அடிக்கணும், அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வண்டி தெளிவா இருக்கும். ஷோரூம் மிஸ்ஸி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 90% இருக்கு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ கிலோமீட்டர் தான், வெறும் 21 something தான் ஓடி இருக்கு. வண்டி ஒரிஜினாலிட்டியா தெளிவா இருக்கும், ஓவரால் பக்காவா இருக்கு. நேரில் வந்து ஓட்டி பாருங்க. இந்த வண்டி ஹெல்மெட் இன்ஜினால் பண்ணி கொடுத்துறோம். நம்ம சேனலை பார்த்துட்டு வரோங்க. நான் என்ன வண்டி டீடைல் வீடியோவில் பேசுகிறோமோ அந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் BS3 2016. இது ரெண்டு ஓனர் TN84 ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும். இந்த வண்டியும் ஷோரூம் மிஸ்ஸி சர்வீஸ் தான். கஸ்டமர் வண்டி, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி சேல் கொடுத்துட்ருக்காரு. இது வந்து 1.60 சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று பெஸ்ட்டான ப்ரைஸ் நான் எடுத்து கொடுக்குறேன், நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு மிரர் குறையா இருக்குது, மிரர் இங்கே இருக்குது. மிரர் கையில் கொடுத்துட்டு மிரர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கும் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே இருக்கும், தெளிவாக இருக்கும். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. ஸ்டிக்கர் கிட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி எந்த எக்ஸ்ட்ரா அசசரிஸ் எதுவுமே போடலை. வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும். இந்த வண்டி 1.60 சொல்கிறோம், வாங்க நேரில் வாங்க. ஃபைனலாக அதை பார்த்து பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மிரர் குறையாக இருக்குது, அது மிரர் பண்ணி கொடுத்துறேன். ஹெல்மெட் இன்ஜினால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்சியல் திருச்சி அட்ரஸாக இருந்தீங்கன்னா ஒரு 60 ரூபா கண்டி இருந்தாலே மீதி 1 லாக் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவேன். வெளியூர்ல இருந்து வரவங்க 50% கண்டிப்பாக வேணும் ப்ரோ. 50% இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் சரௌண்டிங் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 200 கிலோமீட்டர் தாண்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஓவரால் ஒவ்வொரு ஏரியா பண்ண முடியல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். பெஸ்ட்டான ப்ரைஸும் இருக்கும், வண்டியும் தெளிவாக இருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா அப்படியே ஷோரூம் எடுத்துட்டு போய் செக் பண்ணி கூட நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். பார்த்துட்டு இருக்க வந்து லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2006 மாடல் ஸ்ப்ளெண்டர். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகணும், வண்டி தெளிவாக இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷன் அப்படியே தள்ளி விடுவாங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. லோ பட்ஜெட் என்ன ரேட்னா கொடுக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெறும் 17 ரூபாய்க்கு நான் தரேன். இந்த வண்டியை ஒரே ஒன்று திருச்சி வண்டி வெறும் 17 ரூபாய்க்கு தரேன். இது வந்து எஃப்சி மட்டும் முடிஞ்சிருச்சு. இது கரண்ட்டு பண்ணால் கரண்ட்டு பண்ணி கஸ்டமர் தரேன்ட்டாரு, அது அவர் பேரில் இருக்குது. நம்ம எடுத்துட்டோம் அவர்கிட்ட வந்து, கரண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அவர் பேரில் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கெலாம் ரொம்ப செலவாக ஆகலாம் ஆகாது. அப்படியே ரினியூல் பண்ணால் ஒரு 800 ரூபா தான் ஆகும், அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 17 ரூபாய்க்கு லோ பட்ஜெட் வைக்கல ஒரே ஒன்று திருச்சி வண்டி, யாருமே பண்ணுவோம். நான் ஃபைனல் ரேட் பண்ண திருச்சி A1 பைக்கெலாம் நம்ம அந்த ரேட்லாம் பண்ண முடியும். பெஸ்ட்டாக ரேஸ் பண்ணித்தரேன். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். இன்ஜினால் கேட்குறீங்களா அதுவும் பண்ணித்தரேன். ஆல்ரெடி இது இன்ஜினால் எல்லாமே டாப்அப் பண்ணி தான் இருக்குது. வந்து இப்போ ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், வண்டியில் எந்த வேலையும் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வீடியோவில். வண்டியில் எந்த சவுண்டுமே இருக்குது, எந்த நாய் சவுண்டுமே இருக்காது பாருங்க. வண்டி தெளிவாக இருக்கும், வண்டி நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டர் 48000. ஓப்பனாக சொல்லி தான் விற்கிறேன். 48000 ஓடிருக்கு. இப்போ பார்த்துட்ருக்க வண்டி இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லிருந்தோம், அதனால தான். BS4 டைப்பு 2017 ஒரே ஒன்று, டியூக் 200 BS4 ஆரஞ்சு கலர், அதிகமாக விரும்புகிற வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணணும், அது மட்டும் பண்ணி கொடுத்துட்றேன். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்குது. பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 90% மேலே இருக்கும், தெளிவாக இருக்குது. கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு வந்து 1.40 சொல்கிறோம். பெஸ்ட்டான ப்ரைஸ் ஏதாவது பண்ணித்தரேன், நேரில் வாங்க. இந்த வண்டிக்கு ஹெல்மெட் இன்ஜினால் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வண்டி பாருங்க, வண்டி தெளிவாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியும் தரமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வந்து பல்சர் 150 2019 திருச்சி வண்டி ஒரே ஒன்று. இந்த வண்டி நான் வெரி ஃபைனல் சொல்லிடுறேன் ப்ரோ, 62 ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரேன். இந்த வண்டி 70 ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க, 72 ரூபா சொல்லிட்டு இருக்காங்க மார்க்கெட் ரேட்டு. 62 ரூபா ஃபைனலாக பண்ணித்தரேன், ஒரே ஒன்று பல்சர் 150. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயர் கண்டிஷன் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு 50% இருக்குது, பேக் டயர் வந்து ஒரு 80% மேலே இருக்குது. வண்டி டயர் என்ன A2Z நம்ம சொல்லி தான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கரண்ட்டில் இருக்கோ அதை சொல்லி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பிஸ்னஸ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இந்த வண்டிக்கு ஹெல்மெட் இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி ஆல்ரெடி இன்ஜின் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. இது வந்து கஸ்டமர் வண்டி தான். வண்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் தெளிவாக இருக்கும். திருச்சி அட்ரஸாக இருந்தீங்கன்னா வெறும் 20 ரூபா இருந்தாலே போதும், மீதி லோன் பண்ணி கொடுத்துறேன். வெளியூராக இருந்தீங்கன்னா 25 ரூபா கொண்டாந்து லோன் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு ஹெல்மெட் இன்ஜினால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துறேன். நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்க
கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்காத ஆஃபர் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துரும்.